அனைத்து தொழில்நுட்ப தகவல்களையும் நம்ம மொழியில தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு பட்ஜெட் ப்ளூடூத் ஸ்பீக்கருடைய அன்பாக்சிங் மற்றும் விமர்சனத்தை தான் பார்க்க போறோம். இந்த ஸ்பீக்கருடைய பெயர் பார்த்தோம் அப்படின்னா ஃபோட்ரான் P10 அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இந்த ஸ்பீக்கர் பார்த்தோம் அப்படின்னா நார்மலா 800 ரூபாய் அந்த ரேஞ்சில் வந்து Amazon.in வந்து சேல் ஆயிட்டு இருக்கும். ஸோ இந்த வீடியோல இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கருடைய அன்பாக்சிங், ஆடியோ சாம்பிள்ஸ் மற்றும் முழுமையான விமர்சனத்தை பார்க்கலாம். இதுதான் நமக்கு வந்து இந்த ஸ்பீக்கர் வந்து வர பேக்கேஜ். இந்த பாக்ஸை வந்து இப்போ வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ண உடனே பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு பாக்ஸ் இருக்குது. அதில் பார்த்தோம் அப்படின்னா B10 ப்ளூடூத் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நம்மளுடைய ஸ்பீக்கரே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் லுக்லேயே பார்க்குறப்ப நல்ல லுக்கோட காம்பேக்டாகவும் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஸ்பீக்கரை சைடில் வச்சுட்டு நமக்கு வேறு என்னென்ன வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சார்ஜிங் மற்றும் ஆக்ஸ் கனெக்ஷனுக்கு ஒரு கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஒரு யூஸா மேனுவல் வந்து இருக்கு. ஸோ இப்போ நம்மளுடைய ஸ்பீக்கர் வந்து பார்க்கலாம். இந்த ஸ்பீக்கரில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மெட்டாலிக் ஃபினிஷ் வந்து இருக்கு. ஆல்சோ இந்த ஸ்பீக்கருடைய அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா டாப்வர்ட் ஃபேசிங், அதாவது மேல்புறமாக தான் ஆடியோ அவுட்புட் வந்து வரும். ஸோ நீங்கள் ஃப்ளாட் சர்ஃபேஸில் எங்கே வச்சாலுமே வந்து உங்களுக்கு ஆடியோ வந்து உங்களுடைய ரூம் முழுவதும் வந்து கேட்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஆல்சோ இதோடைய டிசைன் மற்றும் நல்ல லுக்னால நம்மளுடைய டேபிளை வச்சு யூஸ் பண்ணுறப்பயுமே வந்து ஒரு நல்ல ஃபீல் வந்து கொடுக்குது. இப்போ நம்ம இந்த ஸ்பீக்கருடைய கண்ட்ரோல்ஸை வந்து பார்க்கலாம். ஆன் ஆஃப்க்கு ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்சோ இதில் வந்து வாய்ஸுமே இருக்குது மோட்ஸை வந்து சொல்கிறதுக்காக. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட், ப்ரீவியஸ் மற்றும் ப்ளே பாஸுக்கு தனித்தனியான பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்சோ மோட்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் வந்து இருக்கு. ஆக்ஸ் மோட், எஃப்எம் மோட், ப்ளூடூத் மோட், பேரிங். அடுத்தது ஒரு சார்ஜிங்கான ஒரு போர்ட்டும் மைக்ரோ எஸ்டி கார்டு போர்ட்டும் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் மைக்ரோ எஸ்டி கார்டு யூஸ் பண்ணியும் உங்களால் வந்து ஆடியோ வந்து லிசன் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த ஸ்பீக்கருடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸை வந்து பார்க்கலாம். இந்த ஸ்பீக்கரில் பார்த்தோம் அப்படின்னா 40mm 3W அவுட்புட் ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஸ்பீக்கர் மூலமாக நமக்கு கிடைக்கிற ஆடியோ சாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டேரெக்டாக கேனான் 1300D வந்து இன்புட் எடுத்தது. ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் வந்து நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய யூஸில் இந்த ஸ்பீக்கருடைய கிளாரிட்டி பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே வந்து அற்புதமாக இருந்துச்சு. வால்யூம் லெவல்ஸை பொறுத்தவரையும் இந்த விலைக்கு இது வந்து டீசென்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பேஸை பொறுத்தவரையும் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. ஜஸ்ட் உங்களுடைய டேபிளில் வச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு பேஸோடைய எஃபெக்ட் வந்து நல்லா தான் இருந்துச்சு. அடுத்தது கடைசியாக பேட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்பீக்கரில் 400mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் என்னுடைய யூஸில் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் வால்யூமில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2.5 மணி நேரம் மேக்ஸிமம் 2 மணி நேரத்துக்குள்ளே தான் வந்துச்சு என்னுடைய யூஸில். ஸோ ஓவராலாக ஒரு 700 ரூபாய் ரேஞ்சில் நீங்கள் ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து வாங்கணும், ஒரு பல்வேறு கண்ட்ரோல்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி அந்த ஸ்பீக்கருக்கு ஒரு நல்ல லுக்கும் வேணும் அப்படின்னா தாராளமாக இந்த ஃபோட்ரான் P10 ப்ளூடூத் ஸ்பீக்கரை வந்து நீங்கள் வந்து வாங்கலாம். ஸோ இதை வாங்குறதுக்கான டேரக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். வாங்கணும் அப்படின்னா மறந்துடாமல் அந்த லிங்கை பயன்படுத்தி வாங்க. ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தா இந்த வீடியோ மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள். இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் பற்றி உங்கள் நண்பர்களுக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். டெக்ஸாட்டையருக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணா அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.